இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் மன ஆரோக்கியம் தலைப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, நமக்கு பிரியமானவங்க யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய மன அழுத்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு பிரியமானவங்க யாராவது, நம்முடைய அம்மா அப்பா, வாழ்க்கை துணை, குழந்தைங்க, யாருக்காவது நோய் வந்துட்டு அப்படின்னா நமக்கு ரொம்ப மனசோர்வு வந்துடும். அவங்கள பற்றியும் அவங்க எதிர்காலத்தை பற்றியும் நம்ம ரொம்ப கவலைப்பட ஆரம்பிப்போம். இது நமக்கு ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வரும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். தேவன் நமக்கு அனுகூலமான துணையும் அடைக்கலமுமாக இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பைபிள் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. தேவன் நம் மீது அன்பாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பைபிள் வசனம் தெளிவாக கற்றுக் கொடுக்குது. அதை மட்டும் நம்ம என்னைக்கும் மறந்துடவே கூடாது. நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு ஆராதனை பாடலோடு நம்ம தொடங்கலாம். यीशु ने दी सलीब पर अपनी जान, कि बचाऊ मैं बदकार पाऊ शिफा मैं लाचार, यीशु ने दी सलीब पर अपनी जान। सच है कि यीशु गुनहगारों के लिए अपना कीमती खून बहाने आया था, उसने खाई बड़ों बीमार की बचाए गुनहगार, यीशु ने दी सलीब पर अपनी जान, यीशु ने दी सलीब पर अपनी जान, अपनी जान, यीशु ने दी सलीब पर अपनी जान, कि बचाऊ मैं बदकार पाऊ शिफा मैं लाचार, यीशु ने सली पर अपनी जान, उस पर से उठाकर उसे दफन कर दिया और कब्र पर बैठा दिया पैरा, फतेमंद है आज क्योंकि मौत की हुई हार, यीशु फिर अब जलाल में आएगा, यीशु फिर अब जलाल में आएगा, आएगा यीशु फिर अब जलाल में आएगा, देखो यीशु का प्यार और हो जाओ तुम तैयार, यीशु फिर अब जलाल में आएगा, मोहब्बत खुदा की दिखाने के लिए सलीब पर चढ़ गया यीशु, पहना कांटों का खताज की बचाए गुनहगार, यीशु ने दी सलीब पर अपनी जान, यीशु ने दी सलीब पर अपनी जान, अपनी जान, यीशु ने दी सलीब पर अपनी जान, कि बचाऊं मैं बदकार पाऊं शिफा मैं लाचार, यीशु ने. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மேல் வைத்த அன்பிற்காக அவருடைய குமாரனையே நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிறத இந்த பாடல்கள் மூலமா நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு அதே தேவன் நம்மையும் நேசிக்கிறார். அதே அன்பை நம்ம அடுத்தவங்களுக்கும் காட்டணும், அதையும் அவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிரியமானவங்க யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள அக்கறையோடு பார்த்துக்கிறீங்க, அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் கவலைப்படக்கூடாது, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய பாரங்களை எல்லாம் நாம் தேவன் மீது வைக்க வேண்டும், அவர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் அக்கறையோடு யார் நோய்வாய்ப்பட்டிருக்காங்களோ அவங்கள நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுங்க.
மற்றபடி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தேவனிடத்தில் உங்களுடைய பாரத்தை நீங்கள் வைத்து விட வேண்டும். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க திவ்யா மற்றும் ஏனோஸ் அவங்களுடைய சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இவங்க குழந்தைக்கு ஒரு வியாதி வந்திருக்கு. அது இவங்களுடைய மனசை வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு. மன அழுத்தம் இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து எப்படி இவங்க ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தான். அவன் பிறந்ததுக்கு அப்புறம் என்ன தனியா வார்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் 2-3 மணி நேரம் அவனை அப்சர்வேஷன்ல வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ டாக்டர்ஸ் குழந்தைய கொண்டு வருவாங்க, என்கிட்ட தருவாங்க. அப்புறம் நாங்க வீட்டுக்கு போகலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அது எதுவுமே நடக்கல. அப்போ டாக்டர் என்கிட்ட வந்து ஆபரேஷன் செய்யணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதோட உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்க குழந்தைய டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒருவேளை அவனுக்கு ஹஸ்பங்கன்ற நோய் அவனுக்கு இருக்கலாம்னு சொன்னாங்க. அது லைஃப் லாங் சரியாகாம போகலாம். 24 மணி நேரம் அவனை அப்சர்வேஷன்ல வச்சு பார்த்த அப்புறம் கூட அவனோட வயிறு வீங்கிதான் இருந்துச்சு. அவனுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. அவங்க எக்ஸ்ரே எடுத்தாங்க. அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அவனுக்கு உள்ள நிறைய கேஸ் இருந்ததா எங்கள் கிட்ட வந்து சொன்னாங்க. ஏன் இப்படி அவனுக்கு நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு 24 மணி நேரத்தில் ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அப்புறம் 48 மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் அவனுக்கு ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவன் வயிற்றில் வச்சுருந்த அந்த டியூப் மூலமாக தான் யூரின் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அவனை அந்த கண்டிஷனில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்லை 1.5 வருஷம் இந்த நிலைமை இருந்துகிட்டே இருந்தது. ஒவ்வொரு மணி நேரமும் அவனை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த நேரத்தில் இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ஏன் நடந்துக்கிட்டு இருக்குன்ற எண்ணம் பல தடவை என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இது நான் செஞ்ச பாவத்தோட காரணத்தாலியாக நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை நான் செஞ்ச தவறாலியா? இப்படி இந்த எல்லா கேள்விகளும் எனக்கு திரும்ப திரும்ப தோணுச்சு. அந்த நேரத்தில் எனக்கு தைரியத்தை கொடுத்தது பைபிள் வசனம் மட்டும்தான். இந்த குழந்தைக்கு இது எதாவது நடந்துச்சு, இவன் பார்வை இல்லாமல் போகிறதுக்கான காரணம் என்ன, இவன் செஞ்ச பாவமா இல்லை இவனை பெற்றவங்க செஞ்ச பாவமான இயேசு கிட்ட சீஷர்கள் கேட்டாங்க. இந்த வசனம் தான் எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சு. இது இவன் செஞ்ச பாவத்தாலையும் கிடையாது, பெத்தவங்க செஞ்ச பாவத்தாலையும் கிடையாது. தேவனோட மகிமை இந்த குழந்தை மூலமா வெளிப்படதான் இந்த உலகத்துல இவன் பிறந்திருக்கான் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு பயோப்சி ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல ஹெட் சர்ஜனா இருந்த ஒரு டாக்டர் வயிறை மூடிட்டு ஜொனாதன் நார்மலா யூரின் பாஸ் பண்றானான்னு செக் பண்ண முயற்சி செய்யலாம்னு எங்க கிட்ட சொன்னாங்க. சரி, நாமளும் முயற்சி பண்ணலாம்னு நாங்கள் சொன்னோம். சரி, அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அவனுக்கு ஆபரேஷன் நடந்துச்சு. அவங்க வயிறை மூடிட்டாங்க. ஆனால் 2-3 நாளைக்கு அப்புறம் இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ஒருவேளை இவனுக்கு ஸ்டோமா ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும், உங்கள் குழந்தைய மறுபடியும் நீங்கள் இப்படி தான் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து நாம் முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அந்த நொடியே நான் தேவன்கிட்ட, தேவனே இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நிலைமையில என் பையனை கூட்டிட்டு போக மாட்டேன்னு நான் சொன்னேன். அப்போ என் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இவனை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க வந்து பாத்துக்கங்கன்னு நான் சொன்னேன். நான் வெளியே வந்து ஒரு ப்ரேயர் ஹெல்ப்லைனுக்கு மட்டும்தான் கால் பண்ணேன். அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க. உங்க குழந்தை நல்லபடியா குணமாகறத உங்க கண்ணால நீங்க பார்க்க விரும்பினா நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை நான் பிடிச்சுக்கிட்டேன். அடுத்த நாள் காலையில நீர் பிரஷன் மூலமாவே ஜோனத்தான் தானாவே பாத்ரூம் போகணும்னு நான் ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி அவன் பாத்ரூம் போனான். அவன் சாயங்காலமும் அதே மாதிரி தனியாவே பாத்ரூம் போனான். அவன் யாரோட உதவி இல்லாம அவன் தனியாவே பாத்ரூம் போனான். அதுக்கப்புறம் அவன் தொடர்ந்து அதே மாதிரி போயிட்டே இருந்தான். தேவனோட இரக்கத்தாலையும் அவரோட கிருபையாலையும் இப்ப அவன் பரிபூர்ணமா நல்லா இருக்கான். இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஒரு தகப்பனா என்னோட பங்கை மட்டும் செஞ்சா போதும்னு தனிப்பட்ட விதத்துல எனக்குள்ள தோணுச்சு. உடல் ரீதியான பங்கை செய்யணும், ஆவிக்குரிய பங்கையும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆராதனையோ இல்ல சர்ச்சுக்கு வரவங்களை சந்திக்கிறதோ இல்ல ஜபம் பண்றதோ பைபிள் வசனங்களை வாசிக்கிறதோ இதெல்லாம் நம்ம செய்யணும். இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம விடாம தொடர்ந்து செய்யணும். இந்த எல்லா விஷயங்களையும் செய்யறதுக்கு எனக்கு தேவையான தைரியத்தை கொடுத்தது பைபிள் வசனம் மட்டும்தான் நான் உறுதியா நம்புறேன். இந்த எல்லா சவால்களையும் சமாளித்த நேரத்தில் இந்த எல்லா விஷயங்களும் நாங்கள் தாண்டி போயிட்டு இருக்கும்போது நிறைய எண்ணங்கள் சாத்தான் மனசுக்குள்ளே கொண்டு வந்தான். ஆண்டவர் என்னோட வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரா? அவர் கேட்கறது எல்லாமே செய்வாரா? நான் சொல்கிறது நடக்குமா இல்லை நடக்காதா? எனக்கு கவனத்தில் இருக்கிறது ஒன்று தான், பைபிள் வசனம். என்கிட்ட சொன்னது
ஒரே ஒரு விஷயம்தான், நாம அவர்கிட்ட கேக்குறதுக்கு எவ்வளவு விருப்பமோ அதை விட பல மடங்கு அதிகமா, பல மடங்கு நிறைய நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தர்றதுக்கு தயாரா இருக்காரு. இதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இது நடக்கவே நடக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன், தேவனால எல்லாமே செய்ய முடியும். பைபிள் வசனம் அப்படிதான் சொல்லுது, தேவனால எல்லா விஷயங்களையும் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும்னு பைபிள் வசனம் சொல்லுது. அவரால் முடியாத விஷயம்ன்றது ஒண்ணுமே இல்லை. நன்றி திவ்யா மற்றும் ஏனோஸ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. இது பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நம்முடைய கஷ்டமான நேரத்தில் நம்ம ஜெபம் செய்யணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கணும், அவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையை வளர வேண்டும். அதை உங்களுடைய வாழ்க்கையில பார்த்ததுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இதே நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நீங்களும் இருக்கீங்களா? தேவனிடத்தில் உங்களுடைய பார்வையை நீங்கள் வைக்க வேண்டும். எல்லாவற்றையும் படைத்த தேவன் நமக்கு உதவியை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பைபிளில் ஒரு சம்பவம் பார்க்குறோம், லூக்கா 7வது அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்கு. உங்களுக்காக நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா 7:7-10. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். 100 இருக்காரு, அவருடைய வேலைக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு. ஆனால் அந்த 100 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர்கிட்ட தன்னுடைய வேலைக்காரர்களை, மற்ற வேலைக்காரர்களை அனுப்பி சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தான் நம்ம பார்த்தோம். அப்போ இயேசு சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்களா, விசுவாசத்தை குறித்து சொல்கிறாரு. நான் இதுவரைக்கும் இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த 100 விசுவாசமாக இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் வந்து பிழைத்து கொள்ளுவான் அப்படின்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கி இதே போல் நாமும் கூட எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம நம்பிக்கையில் வந்து நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. உங்கள் நம்பிக்கையை தளர விடாமல் உங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவர் இடத்தில் கேட்கும்போது அதே வார்த்தை இன்று உங்களுக்கு பெரிய மாணவர்களையும் சொஸ்தமாக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த திவ்யா ஏனோஸ் அவங்களுடைய சாட்சியில் அவங்க நம்பிக்கையோட ஜபம் செய்யும்போது அவங்க மகனுக்கு சுகம் கிடைச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதே தேவன் இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதற்கு ஜபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜப உதவி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை, உங்களுக்கு வந்து உங்கள் பிரியமானவங்க யாரோ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, நீங்கள் அதிலேருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது, உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவை அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/cbnspecialoffers. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஆல் இண்டியா ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் பாஸ்டர் பிரதீப் சாமுவேல் அவங்க ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண இருக்கிறாங்க. இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பெஞ்சமின் அவங்க கூட வரான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல் தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. இது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள்.
சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. மன ஆரோக்கியம் தொடரில் இன்றைக்கி நமக்கு பிரியமானவங்க யாராவது நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒரு மன அழுத்தத்தை அது தடுகிறது. அந்த நிலைமையில் நம்ம தேவனிடத்தில் பார்வையை வைக்க வேண்டும். இதைத்தான் நம்ம இன்றைக்கா நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். பைபிளையுமே நம்ம பார்க்குறோம், ஒரு பெண் ஒருத்தி இருக்காங்க, அவங்களுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. அவங்க இயேசு விடத்தில் வந்து அவங்களுடைய மகளை வந்து அவங்க சொஸ்தமாக்கியிருக்கதையும் நம்மளால் பார்க்க முடியுது. நமக்கு பிரியமானவங்க யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஜெபிக்கும்போது அவங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஜெபிக்கும்போது அந்த சுகம் கிடைக்கிறது, ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. அதனால் நம்ம ஜெபத்தை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது, ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. இப்போ ஆல் இண்டியா ப்ரேயர் லைனில் சோஃபியா மற்றும் ரெவரண்ட் பர்தீப் குன்னார் அவங்க நமக்காக ஸ்பெஷலாக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. வாங்க நாமும் சேர்ந்து ஜெபிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஒரு புதிய வாழ்க்கை பிரேயர் லைனுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஸ்பெஷலா உங்களோட ஆரோக்கியத்துக்காக பிரேயர் பண்ண போறோம். நிச்சயமா இது உங்களுக்கு உதவியா இருக்கும். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு பிரேயர் பண்ண பாஸ்டர் பிரதீப் சாமுவேல் குன்னர் அவர்கள் இருக்காரு. இவங்க ஒரு பைபிள் பிரசங்கியாளர், அது மட்டும் இல்லாம உலக மாநாடுகள்ல சுவிசேஷராவும் இருக்காரு. வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ. தேவன் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை, அது மன ரீதியான ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, உடல் ரீதியான ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, தந்திருக்கிறாருங்கிறது பற்றி சிந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமான விஷயமா இருக்கு. அப்படின்னா சரி வாங்க பாஸ்டர், நோய்வாய்ப்பட்டிருக்க யாருக்காகவாவது, அப்படி இல்லைன்னா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க பார்வையாளர்களுக்கும் அவங்களுக்கு பிரியமானவர்களுக்கும் உடல்நலம் சரியாகணும்னு ஜபம் பண்ணலாம். உடல் ரீதியா நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்க இப்ப உங்களுக்காக ஸ்பெஷலா நாங்க ஜபம் பண்ண போறோம். நாம ஜபம் பண்ணலாம் வாங்க. சர்வ வல்லமையுள்ள இரக்கமுள்ள ஆண்டவரே, மிகவும் பணிவோடு தாழ்மையோடு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற, நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிற பார்வையாளர்களை உங்கள் சமூகத்தில் நாங்கள் கொண்டு வரோம். ஆண்டவரே, சுகம் இல்லாமல் இருக்கிறவங்க சுகமாகட்டும், அவங்க தங்களோட வாழ்க்கையில் மகிழ்ச்சியோட நிம்மதியோட தங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறட்டும். எல்லாருக்கும் அதை செய்யுங்க. உடல் ரீதியாக ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க இல்லை, அவங்களுக்கு பிரியமானவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உடல் நலம் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜபம் பண்ணுறோம். எல்லார் மேலேயும் இரக்கம் காட்டுங்க. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம், ஆமென். நண்பர்களே, உங்களுக்கு இப்ப உடம்பு சரியில்லாம இருக்கா, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஜப உதவி தேவைப்படுதா, அப்ப நீங்க ஒரு புதிய வாழ்க்கை பிரேயர் லைனுக்கு கால் பண்ணி ஜப உதவிய பெறலாம். ஜபம் உங்களுக்கு நிச்சயம் வலிமையை கொடுக்கும். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 99 10 40 10 10. பாஸ்டர், இப்ப நாம மன அழுத்தத்துக்குள்ள இருக்கவங்களுக்காக சேர்ந்து ஜபம் பண்ணுவோம், அவங்களுக்கு நிச்சயம் உதவியா இருக்கும். இந்த விஷயம் கரெக்ட் தான். நம்ம உடல் மட்டும் சுகம் இல்லாம போறது கிடையாது, மன ரீதியாகவும் நம்ம சுகம் இல்லாமல் போகிறோம். பல நேரங்களில் மன அழுத்தம் நிறைய இருக்கிறதுனால, குடும்பத்தில் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால, இல்லை நம்மோட வேலையில் நம்மோட பிஸ்னஸில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளால் மன ரீதியான நோய்க்கு நாம் நேராக ஆளாகிறோம், மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறோம். அதனால் தேவன் உங்களுக்கு அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுதலை தர நாம் சேர்ந்து ஜபம் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா பைபிள் வசனங்களில் ரோமர் 12:2 ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால, உங்களுடைய எண்ணங்கள் மாறுறதுனால, உங்கள் மனசு மாறுறதுனால உங்களோட நடத்தையும் மாறுது. மற்றவங்க கிட்ட நாம் நடந்து கொள்றதும் நாம் செய்கிறதும் மனரீதியாக நாம் ஆரோக்கியமாக இருக்கிறப்ப தான் மாறும். அதனால் நாம் இன்னொரு தடவை மறுபடியும் ஆண்டவருக்கு முன்னாடி தலைவணங்கி ஜபம் பண்ணலாம். வாங்க. சர்வ வல்லமையுள்ள இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும்போது, எங்கள் நோக்கம் சரியாக இருக்கும்போது, எங்கள் மனசு சரியாக ஆரோக்கியமாக இருக்கும்போது, எங்கள் நடத்தைகளும் சரியாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, ஏதோ ஒரு விதத்தில் மனரீதியாக சுகம் இல்லாமல் இருக்கும்னா ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு பரிபூரணமான சுகத்தை தாங்கன்னு நாங்கள் ஜபம் பண்ணுறோம். ஆண்டவரே, மன ரீதியாக நாங்கள் ஆரோக்கியமாக இருந்து எங்களோட நடத்தை
எங்களுடைய செயல்கள் மற்றவங்க கிட்ட சரியான விதத்தில் இருக்கட்டும். எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லோருக்காகவும் நாங்கள் ஜபம் பண்ணுறோம். அவங்க மேலே உங்கள் இரக்கம் இருக்கட்டும். பரிபூரணமாக அவங்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க. நன்றியோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்குறோம். ஆமென். பாஸ்டர், இந்த மாசம் முழுக்க எங்க கூட இணைஞ்சிருந்த எங்களுக்காக பிரேயர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். Thank you. God bless you. நண்பர்களே, ஒருவேளை நீங்க மன அழுத்தத்தை கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னா, அப்படி இல்ல உடல் ரீதியா நீங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை. இந்த மூணு ஈஸியான ஸ்டெப் மூலமா நீங்க உங்க கவுன்சிலிங் ஸ்லாட்டை புக் பண்ணலாம். ஸ்டெப் 1, www.cbnindia.org போங்க. ஸ்டெப் 2, CBN ஆஃபரிங்க கிளிக் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்க கவுன்சிலிங் செக்ஷனை புக் பண்ணுங்க. திரும்பவும் உங்களை சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர். God bless you. நன்றி சோஃபியா மற்றும் ரெவரண்ட் பர்தீப் குணார். இந்த மாதம் முழுவதும் மன ஆரோக்கியம் தலைப்பில் பைபிள் வசனங்கள் மூலமாக நீங்கள் எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தீங்க. அதுவும் குறிப்பாக ஆல் இண்டியா ப்ரேயர் லைனில் ஸ்பெஷலாக நீங்கள் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஜெப உதவி தேவைப்படுது அப்படின்னா, எங்களுடைய ஆல் இண்டியா ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விஷயத்தின் காரணமா மன அழுத்தம் மற்றும் துக்கத்தை நீங்க கடந்து போக வேண்டியதா இருக்கா? திரும்பவும் நாம உலகத்தை எதிர்த்து போராடணும்னு உங்க இதயத்தை கல்லா பாரமா ஆக்கிக்கிட்டு போராடுறீங்களா? உங்க வேலையை நினைச்சு டென்ஷன் ஆகுறீங்களா? இல்ல உங்களோட குழந்தைங்களை நினைச்சு நீங்க ரொம்ப அதிகமா டென்ஷன் ஆகுறீங்களா? இந்த மாதிரி நேரத்துல நிச்சயமா நீங்க ஆலோசனை உதவிகளை பெறலாம். இந்த மூணு ஈஸியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களோட கவுன்சிலிங் ஸ்லாட்டை நீங்க புக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, go to cbnindia.org. Step 2, CBN special offers click பண்ணுங்க. Step 3, உங்க கவுன்சிலிங் நேரத்தை புக் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நமக்கு பெரிய மனவங்க நோய்வாய்ப்படும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்திலிருந்து நம்ம எப்படி வெளியில வரலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போது தேவன் உதவியை தருகிறார், அந்த சுகத்தை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனால் நம்ம தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். இதையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது நன்றி வெள்ளியே பகுதி. இதில் நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நான் படிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் மெசேஜை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் சத்தீஸ்கரை சேர்ந்தவன். என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணின உங்களுடைய உத்வேகம் நிறைந்த சாட்சிகளுக்காகவும் பாடல்களுக்காகவும் சிபிஎன் குழுவினருக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. வந்திருக்கக்கூடிய இரண்டாவது மெசேஜ் படிக்கிறேன். நான் என்னுடைய தினசரி வாழ்க்கையை வசனத்தோடு வாழ உதவி செய்கிற உங்களுடைய நிகழ்ச்சிக்காக நான் நன்றி சொல்கிறேன். உங்கள் மெசேஜுக்காக மிக்க நன்றி. வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை வாழ்கிறது ரொம்பவே அவசியம். அப்போ தான் நம்ம தேவனுடைய வழியில் நம்ம நடக்க முடியும். உங்களுடைய மெசேஜுக்காக மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் அறிமுகம் செய்து வையுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி மெசேஜ் இருக்கு, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம், மெசேஜும் அனுப்பலாம். நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு 5:16. ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது, அதுதான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உங்களுடைய விசுவாசம் கடுகளவு இருந்தா கூட மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னால் அது நடக்கும். அதே மாதிரி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது உங்கள் பிரியமானவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு சுகம் கிடைக்கும்.
உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டுறாதீங்க. நம்பிக்கையோட ஜெபம் செய்யுங்க. ஜெபத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது. உங்கள் பிரியமானவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு சுகத்தை தேவன் தருகிறார். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.